Welcome to the Ashes 2021-22 third test Melbourne cricket ground Melbourne நடக்கப்போது அதோட ஃபேண்டஸி preview பார்க்க போறோம் டிசம்பர் 26ல இருந்து 30 வரைக்கும் 10:30 AM அவங்களோட டைம் நம்மளோட டைம் 5 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது 11 அப்படினு பாக்கும்போது ரெண்டு சைடுமே 11 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கன்ஃபியூஸே கிடையாது இந்த 11 தான் போகும் அப்படினு ரெண்டு சைடுமே ஃபிக்ஸ்டு ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ரெண்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஜியோ ரிச்சர்ட்சன் மிச்சல் நேசர் வெளியில போறாங்க அவங்களோட டெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் ரிட்டர்ன் ஆகறாரு கார்ட் பவுலண்ட் வந்து டெபியூ பண்ண போறார் அப்படின்ற அனௌன்ஸ் கொடுத்திருக்காங்க இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் 4 changes confirm பண்ணிருக்காங்க ஜாக் க்ரோலி ஓபனர் ரோரி பர்ன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவார் மிடில் ஆர்டர்ல ஒல்லி போப் ஜானி பெர்ஸ்டா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் probably விக்கெட் கீப்பர் அவர் இருப்பாரானா கேள்விதான் ஜோஸ் பட்லர் தான் விக்கெட் கீப்பரா கண்டினியூ பண்ணுவார் ஜானி பெர்ஸ்டா இந்த மேட்ச் உள்ள வராரு மார்க் wood ஸ்டூர்ட் பிராட் ரீப்ளேஸ் பண்றாரு கிறிஸ் வோக்ஸ் ஜாக் லீச் ரீப்ளேஸ் பண்றாரு எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படினு தெரியல ஒரு ஸ்பின்னரை மெல்போர்னுக்கு ஆட் பண்றது நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம் ஆனா கிறிஸ் வோக்ஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்திரேலியாக்கு எகென்ஸ்டா கொடுக்கல தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் அதை கன்சிடர் பண்ணியிருக்கலாம் எனிவே இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுக்கு தான் வந்திருக்காங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ணுவார் ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் மார்க் சாரிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் சரியாக தப்பான்னு தெரியல வார்னர் அண்ட் ஸ்மித்து ஒரு பேனில் வெளியில் போனாங்க ஒரு 1 year அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் வெளியில் போனாங்க திருப்பி அவங்க டெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே போன மேட்சை பொறுத்த வரைக்கும் 90+ அப்படின்றது அடித்தாங்க ஸோ செஞ்சுரி அடிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலு பட் இன்னொரு சைடு பேன்கிராஃப்ட்டு நல்ல ஒரு பிளேயர் தான் ஸ்டில் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துட்ருக்காரு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் இருக்க ஹாரிஸுக்கு அந்த ஓப்பனிங் பொசிஷன் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு தப்புக்கான ஒரு பரிகாரமாக கூட கண்டிப்பாக பேன்கிராஃப்ட்டை உள்ளே கொண்டு வரலாம் ஏன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் செம்ம பிளேயர் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை ஸோ உங்கள் 90+ செஞ்சுரி அடிக்க ஃபீல் பண்ணுறாங்க ஒரு 90 அடிச்சுட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது ஈவன் டொமஸ்டிக் T20யில் கூட அவர் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்பப்போ இன் அண்ட் அவுட் அப்படின்றது தான் இருக்குது BPLல கூட பார்த்திங்கன்னா அவருக்கு சரியான வாய்ப்பு கொடுக்காம இருந்துகிட்ருக்காங்க ஈவன் குட் ஸ்டார்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாலும் கூட ஸோ எனிவே ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது பரவாயில்ல ஸ்டீவன் ஸ்மித்து உள்ளே வந்துட்டு ஒரு பிளேயர் ஆப்ஷன் ஆகும்போது அவரை கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு டிசைட் பண்ணுறாங்க ஸ்டீவன் ஸ்மித் மேலே அந்தளவுக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்திருக்காங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த விஷயத்தை மற்ற பிளேயர்ஸ்க்கும் கொஞ்சம் காட்டணும் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் மாறுவான் பேன்கிராஃப்டோட லைஃப்க்கு ஏதாவது ஒரு சின்னதாக டெஸ்ட் ஈவன் ஒரு ஒரு சூப்பர் ஓடிஐ பிளேயர் இல்லை மற்ற ஃபார்மட் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க முடியல பட் கண்டிப்பாக நல்ல டெஸ்ட் பிளேயர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை ஸோ கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது மார்க் சாரிஸ் தொடர்ந்து சொதப்பல் தான் ஈவன் இந்த பிச்சிலே மெல்போர்ன்லேயே பார்த்தீங்கன்னா 2 match விளையாண்டுருக்காரு ஒரு 33 தான் மொத்த ஸ்கோரே ஒரு மேட்ச்சில் 2 innings அதில் 33 தான் மொத்த ஸ்கோர் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கு ஸோ அதுதான் இவரோட இது பார்க்கலாம் ஸோ மானஸ் லம்புஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்கு ரீசெண்டாக நல்லா பேட் பண்ணிட்டு இருக்கார் போன மேட்ச் நல்லா விளையாண்டார் இந்த பிச்சிலையும் பார்த்தீங்கன்னா 2 match விளையாண்டு 158 அப்படின்றது இது வரைக்கும் செஞ்சுரி அடிக்காமல் இருக்கார் அதையுமே பார்க்கலாம் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் கலக்கியிருக்காரு மெல்போர்னாவே இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு 916 ரன்னு ஸோ 1000 ரன் இந்த மேட்ச்சை கடந்துருவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது 8 matchல 91.60 ஆவரேஜாக வச்சுருக்காரு டிராவிஸ் செட்டை பொறுத்த வரைக்கும் 3 matchல 251 பெரிய அளவில் சொல்ல முடியாது அவர் இப்போ இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு 114 ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கார் கம்ரான் கிரீன் அலெக்ஸ் கேரி கண்டினியூ ஆகும் கம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம் டொமஸ்டிக் அவரோட ஆவரேஜ் அப்படிங்கிற வகையில் நம்பர் சூப்பராக இருந்துகிட்ருக்கு அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் த ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் பார்க்கலாம் ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுது ஆனால் சூப்பரான பேட்ஸ்மேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஓப்பனிங் பொசிஷன் இந்த மாதிரிலாம் டொமஸ்டிக்கில் T20 அதே மாதிரி ODDலலாம் நிறைய பார்த்துருக்கோம் இது டவுன் தாட பெரிய ஸ்கோருக்கு அவருக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஸோ பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் டீமை லீட் பண்ணுவார் கண்டிப்பாக போன மேட்சே அவரை பற்றி பேசியிருந்தோம் விக்கெட் விளையாட நேரத்தில் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாரு நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிச்சில் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இல்லாதப்பே கலக்கியிருக்காரு 4 matchல 21 wicket எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸாக MCGயில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஸ்டார்க்கோட பர்ஃபார்மன்ஸு 13 wicket 4 matchல அப்படின்றது இருக்குது நேத்தன் லைனை பொறுத்த வரைக்கும் 10 matchல 34 wicket ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸு குறிப்பாக இங்கிலீஷ் சைடு அப்படிங்கிற வகையில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கு ஸ்காட் பவுலண்டை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு டீசன்ட் பவுலர் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜாக் க்ரோலி ஓப்பன் பண்ணுறார் வித் ஹசீப் ஹமீட் அப்படின்ற எதிர்பார்ப்பு. க்ரோலியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாட முடியும். ஹமீடை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் இது வரைக்கும் பெரிய இன்னிங்ஸ் வராமல் தான் வச்சுருக்காரு. டேவிட் மாலனை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, சூப்பரான ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங். ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் பவுல் பண்ணவும் செய்கிறாரு, டீசெண்டான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அளவுக்கு டெஸ்ட்டில் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் இங்கிலாந்தில் ஒரு ஸ்பின்னர் இல்லாமல் போனாங்க போன மேட்ச் பொறுத்த வரைக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ரோல் இருக்குனால ரூட்டுக்கு கொஞ்சம் குறையலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிச்சில் அவ்வளோ சிறப்பாக பண்ணலை அப்படிங்கிறது தான் விஷயமாக இருந்திருக்கு இது வரைக்கும். ஜானி பாய்ஸ்டா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு, கண்டிப்பாக அவரை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பென் ஸ்டோக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்சை விட செகண்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இன்ஜுரி ஃப்ரீ அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமாக பார்க்கலாம். மொதல் மேட்ச்சு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம், ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகும்போது. ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீயாக விளையாண்ட ஒரு ஃபீல் இருக்குது, கண்டிப்பாக பெட்டராக விளையாட முடியும். ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், இவர் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படின்னு நம்மளாம். ஏன்னா பைஸ் அவர் சைடு இருக்கார், யோசிக்கணுமா யார் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஜோஸ் பட்லருக்கு தான் க்ளோவ் கொடுப்பாங்க, அவர் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒல்லி ராபின்சனை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆன் மீடியம் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, பேட்டிங் வந்தாலும் சிறப்பாக விளையாட முடியும். பட் ரீசெண்டாக அந்த அளவுக்கு சிறப்பாக பேட்டிங்கில் பார்க்க முடியல. மார்க் வுட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது, மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பாக ஸ்டோர் ப்ராடோ கம்பேர் பண்ணும்போது யோசிக்க முடியாது ரெக்கார்ட் வைஸு. பட் ரீசெண்ட் டேஸில் விக்கெட் டேக்கிங்கில் பெட்டராக வந்து உட் இருக்கனால அவருக்கு போயிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஜாக் லீச்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் ஒன் செகண்ட் அந்த கேள்வி தான் எழ வைக்குது. லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது திருப்பி அப்படியே போகணும் அப்படிங்கிறதான். ஸோ ப்ராப்ளி டெஸ்ட் பால், கொஞ்சம் ஹார்டர் பால், இன்கமிங் பால், அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சிருக்கலாம். ஸோ இங்கிலாந்தோட போர்டுக்கு தான் அது வெளிச்சம் பார்க்கலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்காரு, சொல்லப்போனால் இங்கிலாந்தோட பெஸ்ட் பவுலராக ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்க ஒரு பவுலராக இருந்துகிட்ருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரீசன்ட் டேஸில் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க, இன்சென்டிவ்யாக 2 தடவை தோத்தாங்க இந்த பிச்சில், அதெல்லாமே ஒரு சின்னதாக ரோல் பண்ணலாம். அதை கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இங்கிலாந்து வின் பண்ணலாம். ஆனால் 2010க்கு அப்புறம் இங்கிலாந்தும் இங்கே வின் பண்ணதில் ட்ரா ஒன்று பண்ணியிருக்காங்க. இருந்தால் கூட பார்த்திங்கன்னா 2010 ஒரு தடவை நல்ல பெரிய வின் அப்படிங்கிறது கிடச்சிது இங்கிலாந்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு 50-50ங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இன்ஃபேவர்லாம் கண்டிப்பாக இந்த கிரவுண்டை சொல்லிட முடியாது. பட் ரீசன்ட் டேஸில் ஆஸ்திரேலியா அவங்களோட ஸ்ட்ரகிளிங் இருந்த காலத்தில் இந்தியா அதை அட்வான்டேஜ் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே பார்க்கலாம். இந்தியாவுக்கு கொஞ்சம் ஃபேவரும் கூட பார்க்கலாம். ஸோ கண்டிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கும் லைட்டாக சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ரெயின் இல்லை, கொஞ்சம் ட்ரை கண்டிஷன் தான். பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களா யோசிக்க வைக்கிது, ஏன்னா சில நேரத்தில் அதுவுமே பேக் ஃபயர் ஆகியும் பார்த்துருக்கோம். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்கிறதில்ல, பட் கொஞ்சம் க்ரீன் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த க்ரீனை யோசித்து பவுல் ஃபஸ்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபஸ்ட் எப்பயுமே ப்ரிஃபரபிள். 11ல் சேஞ்ச் இருக்குது, அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல அந்த 11 ஸ்குவாட் எல்லாமே பார்த்துட்டு நமக்கு டீம் எடுக்கிறதுக்கு பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜிஎல் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு யோசிக்கும்போது மறுபடியும் பேட் கமின்ஸ் தான். பேட் கமின்ஸ் போன மேட்ச் இல்லாதனால இந்த மேட்ச் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். பெஸ்ட்டாக விக்கெட் இருக்கிற இடத்துலலாம் பவுல் பண்ணுவார், பேட்டிங்கும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்தன் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு இங்கிலாந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது பார்க்கலாம். நேத்தன் லைன் ஓரளவுக்கு டீசன்ட் பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்குறாரு. ஜாக் க்ரோலி பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, இந்த மேட்ச் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜிஎல் பிக்காக அவரோட ஒரு டீசெண்டான பேட்டிங்கை கொடுக்க முடியும். ஜானி பைஸ்டா பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர் கொஞ்சம் மேலே அப்படின்னு பார்க்கலாம். ஜோ ரூட்டுக்கு அடுத்த இறங்குவார், பென் ஸ்டோக்ஸுக்கு முன்னாடி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு டாப் ஆர்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கூட ஜானி பைஸ்டா கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னா பேட் கமின்ஸ் ஒரு சைடு, நேத்தன் லைன் இன்னொரு சைடு, கொஞ்சம் ஸ்பின்னர்ஸுக்கு லைட் அசிஸ்ட் கொடுக்கும் பிச்சு அப்படிங்கிறனால இந்த ஒரு முடிவுக்கு வரலாம். நேத்தன் லைனில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு கிராண்ட் லீக்காக தான் நான் சொல்கிறேன். டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பட்லர் ஆப்வியஸாக பெட்டரான சாய்ஸு, விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங் வந்தாலும் 2 தடவை பண்ண முடியும். ஆஸ்திரேலியாவுக்கான ஃபேவர் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஜோஸ் பட்லர் பேட்டிங்லேயும் 2 தடவை இறங்க வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் கேரி கொஞ்சம் டவுன் த ஆர்டர் இருக்கிறனால ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டரோட ஃபினிஷ் பண்ணி டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால அதை யோசிக்கலாம். இன்னொரு சைடு ஜானி பைஸ்டாவோட பேட்டிங் கொஞ்சம் நம்பர்ஸில் முன்னாடி இருக்க வாய்ப்பு இருக்குது ஜோஸ் பட்லரை விட, அப்படி கூட யோசிக்கலாம். ஆனால் விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஜோஸ் பட்லரால் எடுத்து கொடுக்க முடியுது, ஏன்னா விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மித்து, டேவிட் மேலன், லாபுஷன் இவங்கெல்லாம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. டிராவிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுன் த ஆர்டர், ஃபஸ்ட் மேட்ச்சு கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஆனால் தொடர்ந்து அதே ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வைக்குது. ஸோ வார்னரை பொறுத்த வரைக்கும் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். ஹமீடு ஓரளவுக்கு டீசன்ட் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு, ஜாக் க்ரோலி இன்னொரு சைடு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கார் அப்படின்னாலாம் இருக்குது. ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஸ்டோக்ஸை ஆப்வியஸாக சூப்பர் சாய்ஸு. ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே ட்ரை பண்ணலாம். கிரிஸ் ஓக்ஸ் இல்லை, க்ரீனை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங் பவுலிங் கொடுக்க முடியும், வேணும்னா எடுத்துக்கலாம். நேசர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டர்சன் நல்ல சாய்ஸு இருந்தாலும் கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் பேட்டிங்கில் கொஞ்சம் ஃபீச்சர் இருக்கிற ஆட்களாக எடுத்துக்கலாம் அப்படின்னால கம்மின்ஸு, ஒலி ராபின்சன் எடுத்துக்கலாம், நேத்தன் லைன் எடுத்துக்கலாம், மிச்சல் ஸ்டார்க், இது ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ லீச் வேணும்னா கண்டிப்பாக லீச்சுக்கு போகலாம், ஆனால் இந்த பிச்சு கொஞ்சம் அவரால் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்குது. டீமை பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ஜோ ரூட்டு பென் ஸ்டோக்ஸுக்கு போய்க்கலாம். ரெண்டு தடவை பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னால இதை ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். பென் ஸ்டோக்ஸு அண்ட் ஜோ ரூட் கொஞ்சம் ட்ரையராக கண்டிஷன் இருக்கிற மாதிரி இடத்துல பென் ஸ்டோக்ஸோட பெட்டர் பவுலிங் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. போன மேட்ச்லேயே கொஞ்சம் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுனால பென் ஸ்டோக்ஸை கேப்டன் அப்படின்ற மாதிரியும் ஜோ ரூட்டை வைஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த ஜோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் பெரிய ஃபீச்சராக ரன்ஸுக்கு போகலை, ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.